வணக்கம். சித்த வைத்திய முறையிலிருந்து இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு எளிய மருத்துவ குறிப்பு. சுவையின்மை இல்லாதவங்களுக்கு இந்த முறை. நிறைய பேருக்கு நாக்குக்கு எது சாப்பிட்டாலும் அந்த சுவையாக இருக்காதுங்க, ருசி அப்படின்னு சொல்லுவாங்க. சுத்தமாக அவங்களுக்கு தெரியாது, என்னவோ மணல் என்னவோ சாப்பிட்ட மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அந்த நாக்குக்கு ஏன் இந்த சுவையின்மை இல்லாமல் இருக்குது, நாக்கு வறண்டு போயிருக்கோம், நாக்கு வறட்சியாக இருக்கும் எப்போ பார்த்தாலும். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அடிவயத்தில் பித்தம் தங்கிடும், பித்தப்பையில் நிறைய பித்தம் இருந்தாக்கா இந்த மாதிரியெல்லாம் உபாதைகள் செய்யறதுக்கு அதனுடைய வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து இதுக்கு என்ன நம்ம தீர்வு செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மிக எளிய முறை தான் இது. சீரகம், இந்த சீரகம் சாதாரணமாக நம்ம வீட்டில் ரசத்துக்கு சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் அன்றாடம் பயன்படுறது தான் இந்த சீரகம். அதே மாதிரி எலுமிச்சம், எலுமிச்சம் எடுத்துங்க. உங்களுக்கு இது வந்து செஞ்சு வச்சுக்கிட்டா நிறைய வேலை செய்யறதுக்கு ஏற்பாடு செய்யும். இது சும்மா கொஞ்சோண்டு இப்போ சாம்பிள் காமிக்கிறோம் உங்களுக்கு. இது இந்த மாதிரி சாறு பிழிஞ்சு ஒரு 100 கிராம் சீரகம் எடுத்துங்க. 100 கிராம் சீரகம் எடுத்துட்டு எவ்வளோ அதுக்கு சாறு தேவையோ, ஒரு டம்ளர் சார் அநேகமாக கண்டிப்பாக ஈசிக்கும். அந்த சார் நல்லா மேலே ஒரு 2 பாயிண்ட்டுக்கு சார் வந்து இந்த மாதிரி ததம்பணும். அந்த மாதிரி ஊற வச்சிட்டிங்கன்னா இது வந்து ஒரு 24 மணி நேரம் ஊறணும். இன்றைக்கி காலில் போட்டிங்கன்னா நாளை மறுநாள் காலில் பாருங்கள், எடுத்து சாரெல்லாம் உறிஞ்சி ஊதி போயிருந்துச்சுன்னா அந்த சார் மொத்தம் இழுத்துச்சுன்னு அர்த்தம். எடுத்து அப்படியே ஒரு தட்டுலையோ போட்டு நல்லா காய வைங்க. வெயிலில் காய வச்சு அப்படியே எடுத்து வச்சுங்க. சாதாரணமாக நம்ம இந்த சாப்பிட்ட என்னென்ன செய்யும் அப்படின்னா, மந்த பசியெல்லாம் சரி செய்யும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இன்றைக்கி கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கெட்ட கொழுப்புகள்லாம் மிக எளிதில் கரையக்கூடியது. பசி நல்லா தூண்டும், இந்த சுவை வந்து நல்லா அருமையாக இருக்கும். இதை வந்து சும்மா வாயில் ஒரு கிராம் வாயில் போட்டு நல்லா கடித்து மென்று சாப்பிட்டு தண்ணி குடிச்சுன்னா போதும், உடல் எடையும் குறைய ஆரம்பிச்சிடும். இதே நேரத்தில் இந்த பித்தம் யார் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் என்னென்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, தலை சுத்தல், வாந்தி வர மாதிரி இருக்கும், எது சாப்பிட்டாலும் ஜீரணம் சரியாகாது, அப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இது வந்து அருமருந்தாக வேலை செய்யும். சாதாரணமாக நம்ம ஒரு சீரகமும் எலுமிச்சம் பழம் தான், இது வீட்டில் ரொம்ப எளிமையாக கிடைக்கும். இதை வந்து அவ்வளோ வேலை செய்யக்கூடிய தன்மை உண்டு இருக்கு. இது மட்டும் இல்லாத தலை பாரமாக இருக்கிறவங்களுக்கு வயிறு எப்பப்பார் உப்பசமாக இருக்கும், வயிறு கனத்த வயிறாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது சரியாகும். இந்த சுவையின்மை இல்லை ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு வந்து முதல்ல சொல்கிறது பித்தம். இதே நேரத்தில் ஜுரம், கடுமையான ஜுரங்களும் கடுமையான உடல் உபாதையில் நிறைய பேர் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நாக்கு வறண்டு போயிடும். அதனால தான் இந்த சுவையின்மையில் வர்றது காரணம் நிறைய இருக்குது. அவங்கெல்லாம் இது வந்து எடுத்து சாப்பிட்டோம்னா மிக எளிதில் சரியாகிவிடும். இந்த முறையை சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பரிபூர்ணமாக குணம் காணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணவும்.